தொண்ணூற்றி ஒன்பதில் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது தொண்ணூற்றி ஒன்பதில் யார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்ததும் மக்கள் பார்த்துக்கிட்டுருக்காங்க அதாவது அதற்கு பிறகு மூன்று முறை சொன்னதற்கு பிறகு நீதிமன்ற கூற்றை நாம் இன்னும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்றது அது இப்போது அவர் சொல்லுபடி பார்த்திங்கன்னா இது வந்து வீட்டு வசதி வாரியத்துறையினுடைய அமைச்சர் இப்படி சொல்கிறாரு கரெக்டு நான் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் தினமலர் வாயிலாக இந்த உரைகள் நிகழ்ச்சி வாயிலாக தமிழக அரசாங்கத்திற்கு அடியேன் வழக்கறிஞர் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால் சென்னையில் மாத்திரம் வீட்டு வசதி துறை சார்ந்த அந்த துறைக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள் ஏறத்தாழ பத்திலிருந்து பதினாறு இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது அந்த பதினாறு இடங்களும் சென்னையில் தான் இருக்குது இந்த பதினாறு இடத்துல அது பல்வேறு துறைகளை சார்ந்ததாக இருந்தாலும் பல்வேறு துறைனால் என்ன கார்பரேஷனாக இருக்கலாம் துறை அது பத்திரம் பதிஞ்சு கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் குடிசை மாற்று வாரியம் அது அந்த இடம் கொஞ்சம் இருக்கலாம் வீட்டு வசதி வாரியம் கொஞ்சம் இடம் இருக்கலாம் இந்த இடங்கள் எல்லாமே அவங்க ஏன் செய்யலை இவங்க ஏன் செய்யலை அப்படின்றத காட்டிலும் இந்த நிலம் இருக்கு இல்லையா அந்த நிலத்தை குடிசை மாற்று வாரியத்திலிருந்து வீட்டு வசதி வாரியத்திற்கு இடத்தை கொடுத்துட்டு இது கொடுத்தது எப்போ தொண்ணூற்றி அஞ்சில் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் ஏறத்தாழ ஒரு நாலஞ்சு இடம் மொத்தம் பதினாறு இடம் அதில் எடுத்துக்காட்டு சொல்லோம்னா நம்ம வேளச்சேரி செக் போஸ்ட்டு கொளத்தூர் ரெட்டையேரி வில்லிவாக்கம் மணலி இப்போ இது போன்ற இடங்கள் எல்லாம் இப்போது பாதி இடம் அரசாங்கம் கொடுத்துருச்சு அதை கொடுத்ததை வந்து அது கிராமணத்தம் கிராமணத்தை தான் அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு குடிசை மாற்று வாரியத்துக்கு மாத்துது குடிசை மாற்று வாரியம் என்ன சொல்லுது அது வீட்டு வசதி வாரியமாக கையில் எடுத்துக்கிருச்சுன்னு சொல்லுது ஆனால் இன்னும் வரைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக இன்னும் அந்த இடத்த கைப்பற்றலை சார் சரி இப்போ இதில் என்ன தெரியுமா வாழவு விடலை சாகு விடலைன்றது மாதிரி உயிர் இருக்குது ஆனால் செயல்பாட்டுக்கு இல்லைன்றது மாதிரி அந்த இடத்த பத்திரம் பதிச்சிட்டாங்க சொத்து வரி மாற்றிட்டாங்க மின் இணைப்பு இருக்குது கழிவு நீர் வசதி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ பத்திரம் பதிய முடியல சரி பாதி பேருக்கு பட்டா தர்றாங்க மீதி பேர் பட்டா இல்லைங்கிறாங்க மீதி பேர் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்கன்றாங்க என்ன காரணம் காரணம் அரசு சில இடத்தில் நான் அரசு வந்து வீட்டு வசதி வாரியத்துக்காக எடுக்கப்பட்ட கையகப்படுத்தப்பட்ட அந்த இடத்தை அறிவிப்போடு நின்றுக்கு அது செயல்பாட்டுக்கு வரல அப்படி சென்னையில் நிறைய இடங்கள் வீட்டு வசதி வாரியத்துறை இடமே இருக்குது அது மாதிரி இப்போ இவங்க சொல்லக்கூடியது ஆக்கிரமிப்பு அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் மக்களுக்கான ஆட்சி தான் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்துச்சு காங்கிரஸ் அடிச்சு தட்டிட்டு திமுக வந்துச்சு திமுகவை பின்னாடி தள்ளிட்டு அதிமுக வந்துச்சு அப்படி மாறி மாறி வந்து கொண்டதற்கு இப்போ திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஆட்சியினுடைய நோக்கம் மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதுதான் அரசினுடைய தலையாய கடமை ஆனால் அரசாங்கமே எடுத்துக்கிறாங்க இந்த பிரச்சனை சென்னையில் மாத்திரம் இருக்கிறதுனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்போ இதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும் பேக்லாக் வேக்கன்சி என்று சொல்லி அரசில் வேலை வாய்ப்புக்கு எப்படி கொண்டு வரீங்களோ அதே மாதிரி எந்தெந்த இடமெல்லாம் குடிசை மாற்று வாரியங்கள் எந்தெந்த இடங்கள்லாம் வீட்டு வசதி வாரியங்கள் அறிவிப்பு கொடுத்தீங்க அரசாணை கவர்மெண்ட் அந்த போட்டீங்க எடுத்து ஒன்று அவர்களுக்கு வீடு கட்டி கொடுங்க அல்லது அவர்களுக்கு பட்டாவை போட்டு கொடுங்க ஏன்னா இதற்கு சென்ற முறை இருந்த ஆட்சி அதிகாரிகள் அரசாங்கத்திலிருந்து முதலமைச்சர் என்ன பண்ணாங்க குறைந்தபட்சம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐந்து ஆண்டுகள் இருந்தால் போதும் என்று ஒரு அரசு கெஜெட்டை வெளியிட்டாங்க அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மூன்றாண்டுகள் இருந்தால் போதும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நீர்நிலை பிடிப்புகள் மட்டும் இருக்கக்கூடாது என்பதுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மதுதான் அதையெல்லாம் நாம் இதுக்குள்ள கொண்டே வரல ஆனா இந்த வீட்டு வசதி வாரிய இடம் குடிசை மாற்று வாரிய இடம் அரசாங்கம் போட்ட உத்தரவை அதுவே குடி ஆயிருச்சே பலருக்கு பட்டா இருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் செயல்பாட்டுக்கு இல்லை அதையும் வீட்டு வசதித்துறை வாரியத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய முத்துசாமி அவர்கள் இதையும் கருத்தில் எடுத்துக்கொண்டால் சென்னையில் மட்டும் ஏறத்தாழ பதினாறு இடங்கள் இதை க இது வந்து இது பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் பா காணப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் ஒன்று அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த செல்வி ஜெயலலிதா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த இதில் நிறைய லஞ்சம் வாங்குறாங்க ஏங்க ஒரு சாதாரண ஒரு அரை கிரவுண்டுக்கு நம்ம வாங்குற போது லஞ்சம் அப்படியே எல்லா அதிகாரிகளும் இதை தான் ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமாக அப்படி தான் போய்கிட்டு இருக்கு அதுக்காக ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய பார்வையில் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அது மாதிரி போட்டிங்கன்னா எல்லா பேரும் இலகுவா உடனடியாக அணுகி மக்கள் தேவையானதை செய்ய போகிறாங்க ஆகவே வந்து இந்த லஞ்சம் லாவணியம் இல்லாமல் ஒரு வரைபடத்தில் கொடுத்து பட்டா செட்டா அடங்கள் அதுக்கு அவங்களுடைய பத்திரம் அதே மாதிரி அவங்களுக்கு வரைபடம் இதெல்லாம் வந்து அவங்க நேரடியாக ஆக்சஸ் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மையோடு இருந்தால் அவங்க ஈஸியாக போய் வாங்கிட்டு வர போகிறாங்க சரி ஆகவே இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பொதுவான பார்வை ஆட்சியாளர்கள் யாரும் இருந்துட்டு போட்டும் நாளைக்கு நாம் தமிழர் கூட நாட்டில் ஆட்சிக்கு வரலாம் ஆம் ஆத்மி கூட வரலாம் எந்த ஆட்சி வந்தாலும் மக்களுக்கான அந்த வெளிப்படை தன்மை நீங்க போட்ட உத்தரவை நீங்களே மதிக்கல நீங்களே கையகப்படுத்தலைன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த சொத்து அப்படியே முடங்கி போயிரும் இல்லையா